ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபிசிக்கல் எக்ஸாம் வந்து எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து ஃபஸ்ட் டே எப்படி நடக்கும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ டே டூவில் வந்து எப்படி நடக்கும், அதாவது ஈவெண்ட்டு பிஎம்டி முடிஞ்ச பிறகு பிஇடி அதாவது ஃபிசிக்கல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிம்பாங்க. ஸோ அது எப்படி நடக்கும் அப்படிங்கிறத வந்து நான் இந்த இடத்துல வந்து நம்ம பதிவு பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரோ ஃபியூச்சர்ஸ், இட்ஸ் மீ அறிவரசன். நீங்கள் வந்து ஃபிசிக்கலுக்கான முதல் பார்ட் வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து இரண்டாவது நாள் என்ன நடக்கும், பிஇடி டெஸ்ட் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி உங்கள் ஹால் டிக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹால் டிக்கெட்டை வாங்கி உங்களை வந்து வெளியே அனுப்பும்போது ஒரு சீல் வச்சு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுலேயும் எந்த டேட் இருக்குது அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டேட் அன்னைக்கு நீங்கள் போவீங்க. இரண்டாவது நாளில் வந்து கொஞ்சம் நம்பர்கள் வந்து கம்மியாகிடுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்டு செஸ்ட்டு அண்டு 1500 வந்து அதாவது அச்சீவ் பண்ணாத நபர்களை வந்து வெளியே அனுப்பிடுவாங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ஈவெண்ட் அன்னைக்கு வந்து கொஞ்சம் நபர்கள் வந்து குறைஞ்சிருவாங்க. ஸோ அப்போம்போது நீங்கள் உள்ளே போகும்போது வந்து முந்தின நாள் நைட்லேயே வந்து நிறைய பேர் இருக்க மாட்டாங்க, 6 மணிக்கு தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேஷுவலாக வருவாங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து கேஷுவலாக போனால் போதும், அதுக்கு முந்தின நாள் போய் தங்கி நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவெண்ட் பண்ணும்போது வந்து உங்களுடைய பாடி வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது, அதனால் நீங்கள் வந்து பார்த்துருந்துக்கணும். அதனால தான் வந்து எல்லாருமே கேஷுவலாக வருவாங்க. ஸோ நீங்களும் கேஷுவலாக தான் போகணும். அங்கே இருக்கிற உள்ளக்க இருக்கிற மனநிலை, அதாவது முதல் நாள் நீங்கள் போன பதட்டம் வந்து இரண்டாவது நாள் போகும்போது வந்து உங்களுக்கு அந்த பதட்டம் இருக்காது. ஸோ நீங்கள் உள்ளக போன பிறகு உங்களுக்கு அதே மாதிரி வந்து கவுண்டர் வைஸாக பிரித்து வச்சுருந்துருப்பாங்க. இந்த தடவை வந்து கவுண்டர் வந்து நிறைய கவுண்டர் போட்டுறது வந்து கவுண்டருடைய லெவலை குறைச்சிருவாங்க. ஸோ நீங்கள் வரிசையாக அதே மாதிரி தான் உட்காந்துருந்துருப்பீங்க. உங்களுடைய ஹால் டிக்கெட்டை வச்சுட்டு உட்காரும்போது உங்களுக்கான நம்பரை வந்து ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் உங்களை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணி நீங்கள் சைன் போட்ட பிறகு உங்களை டைரெக்டாக ரோப் கிளைம்பிங்க்கு வந்து கூப்பிட்டு போவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து ஈஸியாக முடிஞ்சிடும் அப்படிங்கிறதுனால எல்லாருமே வந்து ரோப் கிளைம்பிங்க்கு வந்து எல்லோரும் வரிசையாக உட்காந்துருப்பாங்க. ஸோ எல்லாருமே பார்த்துட்டு இருப்பாங்க, எல்லாருமே பக்கத்தில் தான் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. நீங்கள் ரோப் கிளைம்பிங் பண்ணும்போது ஸோ நீங்கள் எதுவுமே வந்து திங்க் பண்ணணும்னா, நீங்கள் பெஸ்ட்டாக வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டுமே உங்களுடைய குறிக்கோளாக இருக்கணும். சரி, நான் போயிட்டு ரோப் கிளைம்பிங் பண்ணும்போது எனக்கு வந்து சான்சஸ் வந்து இந்த முறை வந்து 3 டைம் வந்து சான்சஸ் கொடுத்துருக்காங்க ரோப் கிளைம்பிங்க்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோப் கிளைம்பிங்க்கு வந்து எத்தனை முறை சான்சஸ் கொடுத்தாலும் முதல் டைம் ஏறுறது தான் ஹைட்டு. நம்ம எவ்வளோ அதிகபட்சமான ஹைட் அப்படிங்கிறது ஏறுற எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ நெக்ஸ்ட் இருக்கிற 2 சான்சஸுமே வந்து நமக்கு தேவையில்லை, ஏன்னா ஆல்ரெடி எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் முதல் சான்ஸ்லேயே வந்து ஏறிடலாம் அப்படின்னு. 2 சான்ஸ் வந்து தேவையில்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் ஏறிட்டீங்க, அதாவது நான் போய் டபுள் ஸ்டாரில் வந்து நாடி தூக்கி வச்சிட்டேன் அப்படிங்கிறது கீழே இருக்கிற ஆளுக்கு வந்து பார்த்தா தெரியாதுல. ஈக்குவாலிட்டியாக வந்து இருக்கிறத வந்து கீழேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் வேரியேஷன் தானே தெரியும். அப்படின்னா உங்களுக்கு ஆப்போசிட் அப்படியே ஒரு பெரிய ஒரு போஸ்ட் மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க. ஸோ அதில் 2 PC இருப்பாங்க. ஸோ நீங்கள் ஏறுறத நாடி வைக்கிறது முதற்கொண்டியும் வந்து அவங்க வந்து வீடியோ ஷூட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அதனால் பயப்பட வேணாம், நீங்கள் அதில் கொண்டு போய் நீங்கள் வச்சிட்டீங்க, ஒரு வேளை நீங்கள் வைக்காமல் உங்களுக்கு வந்து சிங்கிள் ஸ்டார் கொடுத்தாங்க கூட அதை வெரிஃபை பண்ணி உங்களுக்கு வந்து டபுள் ஸ்டார் கொடுப்பாங்க. ஸோ இந்த ரோப் கிளைமிங் வந்து ரொம்ப குயிக்காகவே முடிஞ்சிடும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அவ்வளோ டைம்லாம் இருக்காது. ஸோ அதை முடிஞ்ச உடனே நீங்கள் டைரெக்டாக உங்களை வந்து லாங் ஜம்ப் விட்டுக்கு வந்து கூப்பிட்டு வந்துடுவாங்க. ஸோ அதில் சிங்கிள் ஸ்டார் டபுள் ஸ்டார் அப்படிங்கிறத வந்து தனித்தனியாக உட்கார வைக்க மாட்டாங்க, நீங்கள் போனால் அதே குரூப்போடு அப்படியே தான் உட்கார வைப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அதுக்கப்புறகு வந்து நீங்கள் வந்து லாங் ஜம்ப்புக்கு போவீங்க. ஸோ லாங் ஜம்ப் வந்து ரொம்ப மெதுவாக தான் நடக்கும். நீங்கள் லாங் ஜம்பில் மட்டும் எப்போவுமே வந்து பதட்டப்பட தேவையே கிடையாது, பொறுமையாக தாண்டுங்க. முதல் சான்ஸ்லேயே நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. இல்லை எனக்கு வந்து டபுள் ஸ்டார் வராது அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக முதல்ல வந்து நீங்கள் வந்து ஒரு சிங்கிள் ஸ்டார் போடுங்க. ஸோ அடுத்து நீங்கள் வந்து டபுள் ஸ்டார் தாண்டதுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் ஸ்டாரிலே வந்து நீங்கள் டபுள் போடுறதுக்கு ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய உள்ளக்கு வந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிடும், அதனாலே பதட்டத்தில் எதுனாலும் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் ஸ்வேராக டபுள் போடுவீங்க, கேஷுவலாக போடுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக முதல்ல நீங்கள் வந்து சான்சஸ்லேயே வந்து நீங்கள் போடுறீங்க. ஏன்னா பின்னாடி வரவங்களுக்கு நீங்கள் குயிக்காகவே டைம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் முதல்ல சான்சஸ் இருந்துச்சு நான் டபுள் ஸ்டார் போட்டுறேன் அப்படின்னா ஈஸியாகவே போட்டுருங்க. அடுத்து உள்ளவங்க வந்து ஒரு டவுட் இருக்கிறவங்க வந்து சிங்கிள் ஸ்டார் போட்டு அடுத்து வந்து நீங்கள் வந்து டபுள் ஸ்டார் போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது முடிஞ்ச பிறகு நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து 400 மீட்டர் இருக்குங்க. ஸோ 400 மீட்டர் தான் இருக்கிறதுலே ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ நீங்கள் அங்கே போய் உட்காந்து ரொம்ப டயர்டாகிடுவீங்க. ஸோ வாட்டர் வந்து அதிகமாக நீங்கள் வந்து ட்ரிங்க் பண்ணிடாதீங்க, ஏன்னா ஓடும்போது
உள்ளக்க நீங்கள் வயிற்றுக்குள்ளே வந்து ஒரு வாட்டர் டேங்க் இருக்கிற மாதிரி ஆடிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் தண்ணி எடுத்தீங்க அப்படின்னா கூட கொஞ்சமாக எடுங்க, அதுவுமே வந்து உங்களுக்கு இருக்கிற வேர்வைக்கு வந்து அதுவே சொட்டாகி வெளியே வந்துடும். நீங்கள் அதிகமாக தண்ணி எடுத்துடாதீங்க. ஓடி முடிச்சுட்டு வந்த பிறகு கூட நீங்கள் வந்து எவ்வளோ தண்ணினாலும் குடிச்சுக்கலாம். ஸோ இந்த 400 மீட்டர் நீங்கள் போய் இருந்த பிறகு உங்களுக்குன்னு தனித்தனியாக ட்ராக் இருக்கும். ஸோ 8 ட்ராக்லேயும் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ட்ராக்கு, செகண்ட் ட்ராக்கு, தேர்ட் ட்ராக்கு அப்படின்னு எந்த ட்ராக் கிடைச்சாலும் ரொம்ப லக்கு. கடைசி ட்ராக் கிடைச்சா மட்டும் நான் வந்து லக் கிடையாது அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இங்கே ஓடுற மற்ற 7 பேருமே வந்து ஒரு ஆளை வந்து டார்கெட் பண்ணி இவனை விரட்டி பிடிக்கணும் அப்படின்னு ஒரு எய்ம் வச்சு ஓடுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து போயிடலாம். ஏன்னா அவங்கள தாண்டியே நம்ம வந்து போயிடலாம். ஆனால் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ட்ராக்ல இருக்கிற ஆளுக்கு வந்து அந்த கடைசி ட்ராக்ல 8வது ட்ராக்ல இருக்கிற ஆள் வந்து கடைசி இருப்பார், முன்னாடி இருப்பார். ஸோ அவரை எய்ம் பண்ணி இங்கேருந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து 60 செகண்டுக்குள்ளேயே வந்து உள்ளக்க வந்துடலாம். அவ்வளோக்குள்ளே எஃபர்ட் போட்டு நீங்கள் வந்து ஈஸியாக ஓடலாம். ஸோ மின்னல் வேகத்தில் ஓடணும், நான் வந்து ஸ்லோவாக ஓடி ஸ்பீடாக ஓடவா இல்லைனா ஸ்பீடாக ஓடி ஸ்லோவாக ஓடவா அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நார்மலாக ஓடினா கூட 60 செகண்ட்குள்ளே உள்ளக்கு வந்துடலாம். 400 மீட்டர் வந்து நமக்கு கொடுத்த அந்த 70 செகண்டே வந்து அதிகம்தான் நான் சொல்லுவேன். அதுக்கு பிறகு வந்து நீங்கள் வந்து 80 செகண்டு அதெல்லாம் வந்து நீங்கள் யோசிக்க தேவையில்ல. நீங்கள் நார்மலாக ஓடினா கூட 60 செகண்ட்லேயே என்னை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். 400 இந்த ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு 400 ஃபீட்லேருந்து நீ உங்களை வந்து இன்னொரு ஒரு டீம் கொண்டு போவாங்க. ஸோ அங்கே அந்த டீம் வந்து உங்களை வந்து சர்வே பண்ணி அங்கேயும் ஒரு சீல் வைப்பாங்க. ஸோ ஓகே நீ வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு பாஸ் ஆகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீல் வைப்பாங்க. ஏன்னா முன்னாடி இந்த சீல் வைக்கும்போது என்னென்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் என்னைக்கு அப்படின்னு சீல் வைப்பாங்க. ஆனால் இந்த முறை அந்த சீல் இருக்காது. ஸோ நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சீல் வைப்பாங்க, அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறகு நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. இதுக்கப்புறகு மொத்தமாக ஓவரால் வெளியிடுவாங்க. ஸோ அதில் எலிஜிபிள் ஆனவங்க மெடிக்கலுக்கு போவாங்க. ஸோ இதுதான் டே 2 நடக்கும். ஸோ இதுக்கப்புறகு நடக்கிறது அதாவது மெடிக்கலில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நான் தெளிவாக சொல்கிறேன். மெடிக்கல் வந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்கும், என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, ஸோ என்னென்ன பிரச்சனைகளை எப்படி களையலாம், எப்படி வந்து நம்ம அதுக்கு தீர்வு கண்டு அதுக்கு ஈஸியாக வந்து நம்ம ஃபிசிக்கல் கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு எபிசோட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதுவும் பண்ணும். ஸோ மறக்காமல் இந்த நியூஸ் தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.